ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆன மிஸ்டரிய ஸ்டாப்ன்ற ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு தினேசம் டாகேஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பதினேழு வயசு சின்ன பையன் ஒரு வயசான பெரியவர் அந்த சின்ன பையனோட மாமா அப்படின்னு மொத்தமாக ஒரு மூணு பேர் மக்கள் யாருமே போக பயப்படுற ஒரு ராஜாவோட கல்லறைக்குள்ள தைரியமாக இறங்குறாங்க அந்த பதினேழு வயசு சின்ன பையன் மட்டும் கல்லறைக்கு வெளியே இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கயிறு கட்டி மற்ற ரெண்டு பேருமே உள்ளே இறங்கி போய் பார்க்குறாங்க அவங்க இறங்கின அடுத்த ரெண்டாவது நிமிஷம் அந்த கல்லறையை பாதுகாக்கிற ஒரு ராஜன் ஆகும் அந்த பாம்பு கிட்டத்தட்ட ஆயிரம் அடிக்கு மேல அவ்வளவு நீளமா பெருசா பிரம்மாண்டமா இருக்கு அவங்களை கடிச்சு சின்ன பின்னமா அங்கேயே குதறி கொண்டு சாப்பிடுது அதுல அந்த பையனோட மாமா மட்டும் தப்பிச்சோம் பொழச்சோம்னு வெளியே உயிரோட வராரு ஆனா அவரும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடறாரு இந்த பையனும் நடுங்கி போய் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் இதுக்கப்புறம் அப்படியே ஏழு வருஷம் போகுது அதே கிராமத்து ஓரமா இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள எவ்வளவு ஒருத்தன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு அந்த பொண்ணு கூட தனியா இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு பார்த்துறா அந்த பொண்ணை பார்த்தா ரெண்டு பேருமே பதறி அடிச்சு ஓடுறாங்க அந்த பொண்ணு போய் ஊருக்குள்ள ஏதாவது சொல்லிருமோ அப்படின்னு குட்டியே பயந்து போய் என்ன பண்றான் ஊரை பஞ்சாயத்து நம்ம கிராமத்தை தள்ளி அந்த பொண்ணு மறுபடியும் கிராமத்துல வந்துச்சு அதை கண்ணால பாத்து என்னன்னு கேளுங்க இப்படியே நம்ம கிராமம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்றோம் எந்த பொண்ணாவது கல்லறைக்குள்ள போய் பொணங்களை தேடி அலையுமா சபிக்கப்பட்ட பொண்ணு இந்த பொண்ணு எந்த காரணத்து கூட கிராமத்துக்குள்ள வரக்கூடாது இந்த பொண்ணு அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு எல்லாருமே ஒன்னா கத்துறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணா முதல்ல அந்த பொண்ணு கிட்ட கேட்போம் நைட்டு என்ன என்னமா பார்த்த அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட ஒருத்தன் ஒருத்தர் மெதுவா கேட்கறான் இவன் அந்த படத்தோட ஹீரோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கலர்ல இருந்து தப்பிச்சு வந்தான் பாருங்க அந்த பையன் தான் இப்ப பெருசா வளர்ந்து நிக்கிறான் கம்ப்ளைண்ட் பண்ண இந்த ஆளும் ஒரு பொண்ணு கூட தனியா காட்டுக்குள்ள இருந்தா அதை ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது போய் சொன்ன அந்த ஆளை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடி அடி நடிக்கிறாங்க இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அந்த சின்ன பொண்ண கூட்டிட்டு வீட்டுக்கு போறப்ப போற வழியில எவனோ ஒருத்தன் குறுக்க வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நீயோ மாமாவும் சேர்ந்து தானே கல்லறைக்குள்ள இறங்கினீங்க அந்த கல்லறைக்கு மறுபடியும் போனோம் உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒருத்தன் கரெக்டா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை கேட்கிறான் பயந்து போன ஹீரோ ஏழு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடக்கவே இல்லை நீங்க யாரோ தப்பா ஆள் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க இப்ப வேற ஆளை பாருங்க நீ எந்த மாமா செத்து போனதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த மாமா இன்னமும் கல்லூரியில உயிரோட இருக்கலாம் அதுக்கு நான் பொறுப்பு உங்க மாமா உயிரோட பாக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு ஆசை காட்டுறான் என்ன பார்க்கற அந்த கல்லறைக்குள்ள சாகா வாரத்தை தரக்கூடிய ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு அந்த மாமா மாதிரி போன கண்டிப்பாக உங்க மாமா கல்லறைக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால தெரிஞ்சிருக்க கூடாது எனக்கு புரியுது அப்போ உனக்கு வயசு பதினேழு இப்போ உனக்கு வயசு அதிகமா இருக்கு ஆனா உள்ள போறதுக்கான வாய்ப்பு நான் உனக்கு அமைச்சு தரேன் உனக்கு பணபலம் படைபலம் என்ன வேணாலும் கேளு நான் தரேன் அப்படின்னு ஒரு ஆர்மி மேஜர் இவனுக்கு ஆசை காட்டுறான் தான் அந்த கல்லறையை எல்லாமே தெரியும் இவங்க மாமா மேல இருக்கிற பாசத்தில் இந்த ட்ரிப்புக்கு ஒத்துக்கிறான் ஒரு பெரிய ஆர்மி படையை கூட்டிட்டு வரான் அந்த படைகளுக்கு தளபதியா இருக்கான் ரொம்ப துமர் பிடிச்சவனா இருக்கான் அதே மாதிரி ஹீரோ கூட ஹீரோட தம்பி வரா ஹீரோவுக்கு அந்த கல்லரை பத்தி என்னென்னலாம் தெரியுமோ அது இவனுக்கும் நல்லா தெரியும் ஒரு மேஜருக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு வரா இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின் ஹீரோவுக்கு அந்த இடம் நல்லா தெரிஞ்சனால அவங்கள கரெக்டா கூட்டிட்டு போறான் மலை மேலாம் ஏறி கயிறெல்லாம் கட்டி தொங்கி அதுல ரெண்டு மூணு பேர் சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க அவங்களையும் கொடுருமா அந்த தளபதி இருக்கான் பாருங்க துமர் பிடிச்சவன் கீழே தள்ளி விட்டு விளையாடுறான் இதை பார்த்த உடனே என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு ஹீரோவுக்கும் ஹீரோட தம்பிக்கும் எரிச்சல் தான் வரும் ஒரு வழியா மலையெல்லாம் ஏறி ஒரு கொகைக்குள்ள போறாங்க அவசரப்பட்டு யாரும் முன்னாடி போய் கால எதுவும் எடுத்து வச்சுராங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்கவீங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த தளபதி இருக்காம பாருங்க ஒரு கமாண்ட் கொடுக்கறான் இங்க ரெண்டு பேரும் முன்னாடி போய் அந்த கலர்ல என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு ஏபி விடுறான் ஹீரோ பேச்சி மீறி போன மொதல் ஆளு ஒரு கல்லுல தெரியாம காலை வச்சிரு அந்த கல்லு கீழே போயிருது உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் உருவாகுது அவன் அப்படியே கீழே விழுந்துடும் தண்ணி மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியறது வெறும் தண்ணி மட்டும் இல்லை அது ஒரு ஆசிட் அந்த ஆசிட்ல விழுந்த உடனே அப்படி தக தகன்னு கொதிச்சு அவங்க எலும்பெல்லாம் உருகி தகடா உழுது ஏண்டா தேவையில்லாத வேலை பார்த்தா உன்னால ரெண்டு பேரும் பரிதாபமாக இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு ஹீரோட தம்பி தளபதியை பார்த்து காத்துறான் நான் அதுக்கும் அவன் அக்கலா பதில் சொல்றான் சாக வேண்டியவன் சாகத்தான் போறான் நான் சொன்னனால தான் செத்தான் ஏ எதுக்கு தேவையில்லாம பழி போடுற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் அதே மாதிரி மூணாவது ஆளும் தெரியாம முன்னாடி போயிடறான் போன உடனே அவை இதுலேயே ஒன்று கால வைக்க இங்க இருந்து நூற்று கணக்கில் அம்பெல்லாம் பாஞ்சு வருது இதுல பேர் இறந்து போயிடறாங்க இதுக்கு மேலே இந்த ஹீரோ சொல்றதை கேட்கணும் அப்படின்னு எல்லாருமே ஹீரோ பச்சை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அடிஷ்னல் ஹீரோ இவங்க எல்லாம் வழி நடத்தி ஒரு கல்லறைக்கு பக்கத்தில் கூட்டிட்டு போறான் ஆனால் அங்கே ஒரு அழகான சிலை இருக்கு அந்த சிலையை பார்த்த உடனே அங்கே எல்லாம் அப்படியே மீ மறந்து தான் எங்க இருக்கின்றதே மறந்து போயிடுறானுங்க அவங்க கண்ணுக்கு இப்போ எல்லாமே ஒரு பொண்ணுங்களா தெரியுது அங்க இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜரும் மேஜரும் தெரியுற பொண்ணுங்க கூட ஆடி பாடி சந்தோஷமா குதூகலமா இருக்காங்க இதை பார்த்த ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல இவனுங்களுக்கு எல்லாமே பொண்ணுங்க இவனுங்க முன்னாடி ஆடுற மாதிரி ஒரு பிரம்ம வந்திருக்கு அது இவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அழகான சிலைக்குள்ள இருந்து ஒரு கேஸ் வருது அந்த கேஸ்னால அவனுங்க பித்து பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க அவங்க எல்லார் கடத்துல பலார் பலர் நிறைஞ்சு அவனுங்களை அந்த பிரம்மையில இருந்து ஹீரோ வெளியே கூட்டிட்டு வரான் இந்த இடமே ரொம்ப தப்பா இருக்கு இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க வேணாம் அவனுங்க அந்த இடத்த விட்டு நூறு இடத்துக்கு போறானுங்க ஒரு பெரிய பால் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது அந்த பால வழியே நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த பாலம் லைட்டா அது கொன்ற மாதிரி இருக்கு இப்போதான் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றான் இது பாலம் கிடையாது கண்டிப்பா ஒரு பயங்கரமான பெரிய பிரம்மாண்டமான பாம்பு இந்த பாம்புனால தான் அன்னைக்கு இவனோட மாமா இறந்து போயிருக்கணும் எல்லாரும் சீக்கிரமா ஓடுங்கன்னு சொல்ல சொல்ல அந்த பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா நகல ஆரம்பிக்குது அந்த பாம்பு அப்படி பிறல எல்லாருமே தெரிச்சு அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் போய் விழுந்துடுறாங்க அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அந்த பாம்பை கடிச்சு கொதறி கொடுரமா கொள்ளுது மிச்ச மீதி உயிரிட இருக்கவங்களாம் அங்கிருந்து தப்பிச்சு அந்த கொகையை விட்டு வெளியே வராங்க திடீர்னு அதே கொகைக்குள்ள அந்த ஊரோட கிராமத்து தலைவனும் வந்து நிக்கிறான் யாருக்குமே இந்த கல்லறைக்கு வர்றதுக்கு தகுதி கிடையாது அத்து மீறி இந்த கல்லறைக்கு வந்தனால உங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்க ஹீரோட மாஸ்டர் வந்துடுறாரு இப்படி இவ்வளவு அவர் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மேஜர் இருக்கான் பாருங்க அங்க இருக்கிற ஒரு ஆளோட தலையில துப்பாக்கியை வச்சு நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது அந்த ராஜாவோட கல்லறியை நீ திறக்கிற எனக்கு ஒரு கொடூரமான நோய் வந்திருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜா சாகாம எந்த நோயும் வராம பல நூறு வருஷம் வாழ்றதுக்கான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் அந்த மருந்து இந்த கல்லறைக்குள்ள இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அது இப்ப உடனே வேணும் அதுக்கு எவன் செத்தாலும் சரி எவனை புதைச்சாலும் சரி எனக்கு கவலையே கிடையாது என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எத்தனை பேர் உயிரை வேணா நான் எடுப்பேன் நீங்க எல்லாருமே இங்க இருந்து உயிரோட போனோம்னா நான் சொல்றத கேட்கணும் எனக்கு அந்த மருந்து நீ எடுத்து தந்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான் அப்ப ஹீரோவும் வர்ற வழியிலலாம் ஒரு பவள கல்ல சேகரிச்சு வச்சிருப்பான் அந்த மூணு பவள களியை ஒன்னா சேர்த்து அந்த கலரையோட மூடியில் வைக்கணும் அப்பதான் அந்த கல்லரை திறக்கும் அந்த கல்லறையை திறக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு மெத்தட் ஒண்ணும் யூஸ் பண்ணுவாங்க கல்லறைக்கு முன்னாடி சில மெழுகு வத்திகளை ஏற்றி வைப்பாங்க அந்த மெழுகுவத்தி மட்டும் அணையாம இருந்துச்சுன்னா அந்த கல்லறைக்குள்ளே எந்த ஆபத்தும் இல்லைன்னு அர்த்தம் அதே அந்த சப்போஸ் அணைஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா அந்த கல்லறைக்குள்ள மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த மெழுகு ஏற்றி வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஹீரோவும் ஹீரோவோட மாஸ்டரும் கல்லறையை சுத்தி ஒரு நாலு மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறாங்க இவங்க எதிர்பார்க்காத விதமா அந்த மெழுகுவத்தி அணைஞ்சு போயிருது இதுக்கு மேல இந்த கல்லறையை திறக்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு ஹீரோ உடனே அந்த கல்லறை மூடிடுறான் உடனே அந்த மேஜருக்கு ரொம்ப கோர் மூடுது யாரை கேட்டால் அந்த கலரையை மூடுனு அந்த கலரையை கண்டுபிடிக்கிறதுக்காக பல வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் என்ன தைரியம் இருந்தால் கலரையை மூடுவேன் மரியாதை அந்த கலரை தர இல்லைனா இங்கே இருக்கிற எல்லாரையும் சுட்டு பொசிக்கிறமே அப்படின்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான் இதனால் வேறு வழி இல்லாமல் ஹீரோ மறுபடியும் அந்த கலரையை திறக்கிறான் திறந்து பார்த்தா அந்த கலரைக்குள்ளே ராஜாவே இல்லை ஒரு இளவரசி இருக்கா எந்த ராஜாவை தேடி வந்தாங்களோ அந்த ராஜாவோட மக தான் இவ பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் பொண்ணு ஒரு மோசமான நோயினால பாதிக்கப்பட்டிருக்கான் அந்த நோயினால அந்த பொண்ணு இறந்தும் போயிருக்கா இறந்து போன பொண்ணை மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்காக அந்த ராஜா என்ன பண்றான் கல்லறைக்குள்ள அந்த பொண்ணோட உடம்பு அழுகாம இருக்கிறதுக்கு சில கெமிக்கலையும் தடவி அந்த பொண்ணோட வாயில ஒரு மருந்தை வச்சு கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி நாலு தலைமுறையாக அந்த இளவரசியோட உடம்ப பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க இருந்தது ராஜா கிடையாது இளவரசியா இது தெரியாம இவ்வளவு நாள் அழைஞ்சிருக்கேன் யாரா இருந்தா என்ன எனக்கு தேவை மருந்து மட்டும்தான் அப்படின்னு இளவரசி இருந்த மருந்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அது பாக்குறதுக்கு சிகப்பு கலர்ல சின்னதா பால் மாதிரி இருக்கு என்ன காரிண்டா பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த கிராமத்து தலைவன் கத்துறான் ஏன்னா இவன் அந்த நூத்தி அறுபத்தி நாலாவது தலைமுறையை சேர்ந்தேன் சும்மா ஓட மாட்டேன்டா எல்லாம் எல்லாத்தையும் கொல்ல போறான்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் அவன் நினைச்ச மாதிரியே அந்த இளவரசியோட உடம்பு அப்படியே காத்துல கரைஞ்சு போயிருது ஏன்னா அந்த பொண்ணோட வாயில இருந்த அந்த மருந்து தான் இவ்வளவு நாளா அந்த உடம்பு அழுக விடாம பாதுகாத்துருக்கு அந்த பொண்ணோட உடம்பு காத்துல கரைஞ்சு அப்படியே அந்த மேஜரோட வாய்க்குள்ள போயிருக்கு உடம்புக்குள்ள சில கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது அவன் மேகமெல்லாம் பெருசாகுதா என் முகமெல்லாம் கருப்பாகுதா அப்படியே அழுகி போறான் அதுக்கு தன்னையே மறந்து ஒரு பெரிய மிருகமா மாறான் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் கொடுரம வேட்டையாடுறான் மேஜருக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருப்பாள அந்த பொண்ணை அடிச்சிக்கிழ தள்ளிவிட்டு அவளை படுகாயம் அடைய வச்சிடறான் பத்தாவதுக்கு ஹீரோவியோ அந்த அடி அடிக்கிறான் மாஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறார் இவன் எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிட்டு இருக்கப்ப அந்த ஐநூறு அடி பிரம்மாண்டமான பாம்பு இருக்கு பாருங்க அந்த பாம்பு கிட்ட இந்த மேஜர் அப்படியே தூக்கி வீசி எறிகிறான் ஹீரோ அந்த பாம்பு ஒரே கடியை கடிச்சு அவனை சின்ன பின்னமா அவனை கடிச்சு முழுங்குது பிரச்சனையா இருந்த மாஸ்டரை ஹீரோ கொண்டு இப்ப அந்த ஐநூறு அடி பாம்பு இருக்கு அந்த பாம்பை ஏதாவது பண்ணி ஆகணும் டார்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் கையில வெப்பன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பத்தா அதுக்கு வெடிகுண்டு வேற கொண்டு வந்திருக்காங்க அதுல ஒரு வெடிகுண்டை பத்த வச்சு இதுக்கு மேல இந்த கல்லறையை தேடி யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஹீரோ என்ன பண்றான் அந்த இடத்துல தூக்கி எறிகிறான் அந்த கல்லறையும் அந்த கல்லறையை சுத்தி இந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சு தரமாட்டமாகுது அந்த மேஜரால ஹீரோட தம்பி எல்லாருமே செத்துட்டாங்க இப்போ உயிரோட இருக்கிறது யாரா மாஸ்டர் ஹீரோ அந்த ஹீரோயின் இதுக்கு மேல் இந்த இடத்துல இருக்காது அட்லீஸ்ட் நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளாவது உயிரோட வெளியே இருக்கணும் பொண்ணை காப்பாத்தி எப்படியாவது வெளியே போயிரு நான் இந்த பாவ பாத்துக்கிறேன் மாஸ்டர் அந்த பாவ முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாரு அதுக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடறாங்க வெடி கொண்டு வெடிச்சு செதுறது கடைசியில ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தான் அந்த கலரையை விட்டு வெளியே வராங்க இறந்து போனதான் சொந்த மாமா தம்பி மாஸ்டர் எல்லாரையும் நினைச்ச ஹீரோ கதறி அழுகிறோம் இதுக்கு மேல இந்த மாதிரி கலரையை தேடி யாருமே உள்ள வரக்கூடாது எவனாவது சாகா வரோம் அது இதுன்னு சொல்லிட்டு கலரையை தேடி வந்தானா அவனை நானே அடிச்சு கொண்டு பயங்கர கோபத்தோட வெளியே போறான் இதோட படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படி நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்